Hi friends, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா முருங்கைக்காய் குழம்பு தான் பார்க்க போறோம். எப்பவுமே ஒரே மாதிரி முருங்கைக்காய் குழம்பு செய்யாம கொஞ்சம் வித்தியாசமா இந்த குழம்பு இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். வாங்க எப்படி செய்யணும் வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம குழம்புக்கு தேவையானத வதக்கி அரைக்க போறோம். அதுக்கு ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 கிராம்பு 2 பீஸ் பட்டை போட்டுக்கங்க. அடுத்து 2 முந்திரி ஆட் பண்றேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி 5-6 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தோட பச்சை வாசனையும் பொருளுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ சீக்கிரமாக வதங்கிடும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு இதை மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் போல் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி குடும்ப பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குடுவோ குறைச்சலோ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு பேஸ்ட் மாதிரி ஆகணும், அந்தளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி குழம்பு பண்ணும்போது குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், மசாலா எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகணும். அந்தளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தார வச்சுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ மிக்ஸி ஜார முடி இது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இப்போ நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ மசாலா மட்டும் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம். 1 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இப்போ இது கூட முருங்கைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இது முருங்கைக்காயை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம ஃப்ரை பண்ணும்போது முருங்கைக்காயோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
இப்போ முருங்கைக்காய் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. அடுத்தது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டு மூடி நல்லா குக் பண்ணிக்கலாம். மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போட நல்லா வேக வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் நல்லா வேகணும். முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ளே நான் தேங்காய் பால் ரெடி பண்ணுறேன். 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அது கூட 1/2 கப் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வடிகட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். குழம்பு ஃபுல்லாக நல்லா குக் ஆகி வந்திருக்கு. முருங்கைக்காய் நல்லா வெந்துச்சு. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் போட நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சு 2-3 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். குழம்பு ஃபுல்லாகவே நல்லாவே குக் ஆகிருக்கு. ஆயில் ஃபுல்லாக உங்களுக்கு சைடில் செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு ஃபுல்லாக நல்லா குக் ஆகி வந்துருச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எப்போவுமே ஒரே மாதிரி முருங்கைக்காயை வச்சு குழம்பு பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த குழம்பை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.